அனைவருக்கும் இன்னொரு மாலை வணக்கம். இன்று எங்களுடைய முல்லைத்தீவு பகுதியிலே பேசும் பொருளாக காணப்படுகின்ற குருந்தூர்மலை ஆதிசிவன் ஐயன் ஆலயத்தினுடைய விவகாரம் இன்று சர்வதேச ரீதியில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே அந்த ஆலயத்தினுடைய வரலாறு, அந்த ஆலயத்தினுடைய ஆலயத்திலேயே எங்களுடைய இந்துக்கள் தமிழ் மக்கள் எவ்வாறு வழிபட்டார்கள் என்ற வரலாறு மிகப்பெரியது, பழமை வாய்ந்தது. இருந்தும் அண்மை காலமாக ஏற்பட்ட பல்வேறு சர்ச்சைகள் காரணமாக அந்த ஆலயத்திலே சென்று வழிபட முடியாத, பொங்கல் நிகழ்வுகளை மேற்கொள்ள முடியாத சூழலை இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டிருந்தது. இருந்தும் எங்களுடைய பக்தர்கள், அதை சார்ந்த மக்கள்கள் மத வேறுபாடின்றி அங்கே சென்று இந்த இந்துக்களுடைய அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்காக பல்வேறுபட்ட வழக்குகளையும் தொடர்ந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அண்மையில் இடம்பெற்ற வழக்கின் அடிப்படையிலே முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றம் மிக தெளிவாக கூறியிருக்கின்றது. எங்களுடைய குருந்தூர்மலை ஐயனை எந்த தடைகள் இன்றியும் நாங்கள் வழிபடக்கூடிய உரிமை உண்டு, அவர்களுக்கு அந்த கலாச்சாரத்தை பெறுவதற்கான சகல உரிமைகளும் உண்டு என்ற விடயத்தை நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. எனவே எங்களுடைய பாரம்பரியமாக மேற்கொள்ளப்பட்ட அந்த பொங்கல் நிகழ்வை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் வகையில் நாங்கள் எங்களுடைய ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினுடைய ஏற்பாட்டிலே வருகின்ற 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சரியாக 9 மணி அளவில் அங்கே மிக பிரமாண்டமான முறையிலே பொங்கல் நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் எங்களுடைய இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் அன்றைய நாளை முழுமையாக எங்களுடைய வரலாற்றையும் எங்களுடைய பண்பாட்டையும் எங்களுடைய அந்த கோயில் குருந்தூர்மலையானுடைய அந்த பழமை வாய்ந்த எங்களுடைய வழிபாட்டுத் தன்மைகளை பெறுவதற்காக சகலரும் அந்த நேரத்திலே ஒத்துழைப்பு வழங்குவதோடு அது மட்டுமில்லாமல் இந்த மாவட்டத்திலே வாழ்கின்ற சகோதர மதத்தைச் சேர்ந்தவர்களும் அந்த நேரத்திலே எங்களுக்கு பூர்ண ஒத்துழைப்பை வழங்கி எங்களுடைய வழிபாட்டை தொடர்ச்சியாக நாங்கள் கொண்டு செல்ல வலை சமைக்குமாறும் அந்த நேரத்திலே உங்களுடைய பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து நிற்கின்றோம்.